ஹாய் ஹலோ சார், டேஸ்ட் வெல்கம் டு லைஃப் எக்ஸ்போ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியாணி டேஸ்ட்டையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுக்கு வந்து சைடிஷெலாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு தாட்டி சாப்பிட்றவங்க கூட இன்னொரு தாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுவும் இந்த தக்காளி சாதத்தை வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டுங்க. குக்கரில் செஞ்சால் குழஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக புல புலன்னு வருங்க. நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆயில் வந்து மற்ற டிஷ்ஷு கொடுத்துறதோட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த ஸ்பைசஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது எல்லாமே இல்லைனாலும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது மட்டுமாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடும்போது. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுப்படுற அளவுக்கு சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஸ்பைஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் சாட்டே பண்ணி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு சோம்பு வந்து நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அந்த சோம்பெல்லாம் எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 3 பெரிய வெங்காயம் வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அளவுக்கு வந்துட்டு பொன்னிறமாகணும், நல்லா வறுபடணும் அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு பொன்னிறமானால் போதும், ரொம்ப வந்து வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டால் போதும். அதே மாதிரி இந்த தக்காளி சாதத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி, நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷும் பெருசாக எதுவும் தேவைப்படாது. வேணும்னா அப்பளம், ஊறுக அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில். உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வணங்குறதுக்காக. உப்பு வந்து ஓரளவுக்கு போடுங்க, ஏன்னா மறுபடியும் தக்காளியெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் உப்பு போட வேண்டியதாக இருக்கும். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக வெங்காயம் வணங்குறதுக்கு அளவாக நீங்கள் போட்டிங்கன்னா போதும். உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. ஒரு 1 minute நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா போதும், வெங்காயம் வந்து நல்லா வணங்கியிருக்கும். இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும், ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி வணங்கி பச்சை வாசம் மட்டும் போனால் போதும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 4 தக்காளி வந்து நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே நாட்டு தக்காளி தாங்க. நீங்கள் ஆப்பிள் தக்காளி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் இன்னுமே கொஞ்சம் அருமையாகவே இருக்குங்க. இப்போ தக்காளி எல்லாம் வந்து நல்லா எண்ணெயிலையும் அந்த வெங்காயத்தோடையும் நல்லா சாட்டே ஆகிற மாதிரி வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா வணங்கணும் தக்காளி, அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நீளவாக்கில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. ரொம்ப பொடி பொடியெல்லாம் அறிய வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பொடியாக சாப்பிட்ணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 tablespoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 tablespoon போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். 1/2 tablespoon மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தனி மிளகாத்தூள். நான் ஒரு 1 tablespoon வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறங்காட்டி நான் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வணங்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லா வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் சாட்டே ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், மசாலாத்தூள் எல்லாம் நல்லா வணங்கணுங்க.
அடுத்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெயோட தக்காளியெல்லாம் நல்லா வணங்கணுங்க. அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், வெறுமனையாக மூடி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக தெரியுது. ஏன்னா தக்காளி வந்து நல்லா வணங்கிடுச்சு, அடியும் பிடிச்சிருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துலையுமே அடி பிடிச்சிருக்கவும் பிடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தங்காட்டி அடியும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. தக்காளி வந்து நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீரகம் மிளகு பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே போட்டு பொரிஞ்சிடக்கூடாது. எண்ணெயில் வந்து நம்ம ஸ்பைசஸ் மட்டும்தான் நம்ம போடணுமே ஒழிய சீரகம் மிளகு போட்டுறாதீங்க. சீரகம் மிளகு பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜில் வணங்கி வந்ததுக்கப்புறம் தான் போடணும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலையும் தக்காளியிலையும் அந்த மிளகு சீரகம் வந்து நல்லா சாட்டே ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு படி அளவுக்கு நான் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த படியில் ஒரு படி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 படி தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அந்த ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. சைட்லலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன நல்லா சரௌண்டிங்கில் வந்துருச்சு. நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். நீங்களும் உங்கள் சாப்பாட்டு அரிசி வந்து எப்படி ஊற வைப்பீங்களோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அரிசி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருந்ததுக்குள்ளே தான் நம்ம அரிசி போட்டிருக்கோம். ஸோ அரிசி போட்டோடனேயுமே நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இப்போதைக்கு நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணி அப்படியே கொஞ்சம் அந்த அரிசியோடு அப்சர்வ் ஆகி அரிசியெல்லாம் மேலே தெரிய ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடியெல்லாம் எதுவுமே போடாமல் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஊற்றுன தண்ணிக்கும் இப்போ இருக்கிற தண்ணிக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து அந்த அரிசியில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, அரிசி 50% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து 1 படி அரிசி எடுத்திருக்கேன்ல, ஸோ நான் 3 விசில் விடுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு விசில் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நான் 3 விசில் வரைக்கும் நான் வந்து அடுப்பில் வச்சுருப்பேன். இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடியெல்லாம் வந்து மசாலா இருக்கிறதுக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா உடையாமல் அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அடி இருக்கிற மசாலா அந்த ஆயில் எல்லாம் அப்படியே வந்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுங்க. அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் குழஞ்சிரும் நல்லா பயப்பட வேண்டாம். நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழையாது, நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு வரும். கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டிங்கன்னா போதும், நான் சூப்பரான டேஸ்டான பிரியாணி டேஸ்ட்டை விடவே மிஞ்சிற மாதிரி ஒரு தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்றவங்க எல்லாமே இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா பங்கமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க, வெறும் தக்காளி சாதம் சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சாதமெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தயிரோடு நல்லா சாப்பிடுவார். ஸோ அவருக்காக தான் வந்து நான் தயிர் வெங்காயமே ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்கள் வெறுமனையே இந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பிரியாணியெல்லாம் என்னங்க பிரியாணி, இந்த தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரைஸ் எல்லாம் அந்தளவுக்கு உதிரியாக பொல பொலன்னு இருக்குது. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பொல பொலன்னு உதிரியாக இருக்குதுன்னு. இந்த தக்காளி சாதத்தோட தயிரையும் நல்லா பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த தக்காளி சாதத்தை எடுத்து அந்த தயிர் கூட பெரட்டி சாப்பிடுங்க.
டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சரி, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கூடவே கொஞ்சம் ஊறுகாய், அப்பளம் இல்லை தயிர் அந்த மாதிரி வச்சு கொடுங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில் மீதி கொண்டே வர மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு டின்னருக்காக செஞ்சேன். நீங்கள் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், டின்னருக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.